ஐயோ என்னங்க என்னங்க நம்ம பசுமாட்டை காணங்க பின்னால கட்டி இருக்கோம் போய் நல்லா பாரு நல்லா தேடி பாத்துட்டங்க புடிச்சிட்டு போயிட்டாங்களா நட பார்க்கல கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி பாவி சண்டா பசுமாட்ட போட்டு விடுறாரு அடே ஐயோ பசுமாட உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிருவார் போலக்க எனக்குண்டாக்கா பசிக்குது அதுக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணட்டும் காலையில ஏதாவது வாங்கி தரேன் பேசாம படுத்துக்கமா இல்லக்கா ரொம்ப பசிக்குது தூக்கமே வரல அம்மாக்கா அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க சரி வாங்க சனீஸ்வரா எல்லாரும் செஞ்ச பாவத்தை தீர்க்கிறதுக்காக இந்த சனிக்குளத்துல காசு போடுவாங்க ஆனா ஒரு குடும்பத்தோட பசியை தீர்க்கிறதுக்காக நான் இதுல 10 20 எடுத்துக்கிறேன் பின்னால எப்பாவது எனக்கு வேலை கிடைச்சதுன்னா வட்டி முதலும் அதை திருப்பி இந்த சனிக்குளத்திலேயே போட்டுறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன மன்னிச்சிருப்பா அரிசி வாங்குறதுக்கு பணம் எதுடி அவரு அவருனா யாரு நான் தாங்க கொடுத்தேன்
வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க, சைக்கிள் இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கிறேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது, எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. இஞ்சு மிஞ்சு கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன், அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, என்ன சார் சாவி இல்லீங்களா? அதே என் தம்பி கேக்குறீங்க. என் மச்சன் என்ன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ணக்கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோரா சார், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாயை கொடுங்க. ஏன் சார், 5 ரூபாய் தர போறீங்களா? ரொம்ப நல்ல மனசு சார், போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்லையா? என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ பெருசா மாட்டிருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டிருப்பான் போலக்கு. நில்லு. வாங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ? நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க? நீ பொண்ணுனா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதான பாக்குறேன். எந்த ஊரு? வெளியூர். சனி குலத்துல எதுக்கு மூங்கன? அது ஆளை எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்ப அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. Thank you.
வாங்க. வாங்குற என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சுனால இப்படி இருக்க? முழுகாம இருக்கேன்னு சொன்னல, போயா. ஏ இரு இரு, இது ஆயுத கேஸ் ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால நான் எடுத்துறேன். சொல்லு, தனி குளத்துல தான் திருண. ஆமா. மரியாதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து. ஐயோ, கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்துல எல்லாம் கொட்ட வேண்டாம், இப்படி மண்டபத்துல கூட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம். இருக்கிறதா? ஐயா, நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா, நேத்தா முதல் முதலா தொழில் ஆரம்பிச்சேன், ஆனா அதுல நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ, நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடி மாடு மாதிரி இருக்கிற, ஏதாவது வேலை வெட்டி பாக்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன், கிடைக்கணும்ல, அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனி குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் கொடுத்தர் காட்டி கொடுத்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து, அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு, ரெண்டு பேரும் ஒன்னா முங்குவோம், எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம், நாளையில இருந்து தான் பங்கு. இந்த கதையெல்லாம் ஆகாது, மரியாதை பங்கு கொடுக்க போறே இல்லையா? இல்லையா? இப்படி சனீஸ்வர பகவான் போல இருக்க. நூறு காவலியா? 250 ரூபாய். அண்ணனே, நமக்கு வீடு இல்லல்ல, நமக்கு சொந்தமா வீடு கட்டுறதுக்கு 50 ரூபாய் எழுது. நான் மறந்த வீட்டுக்கு வாடகை 50 ரூபாய், சொந்தமா வீடு கட்டுறதுனா 50 ரூபாய் எப்படி முடியும்? சொந்தமா வீடு கட்டுறதுனா ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய்? ஆமா, நம்ம அம்மா எப்ப பார்த்தாலும் பழைய புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு 10 பட்டு புடவை வாங்கணும். 10 இல்ல, 100. 100ஆ? 100க்கு 500 ரூபாய் வேணும். 500? அண்ணனே அண்ணனே, நம்ம அக்காவுக்கு கல்யாணம் செய்யணும்ல? கரெக்ட், நம்ம அக்காவுக்கு நாமளே ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சொந்தமா ஒரு கார் வாங்கி மாப்பிள்ளைய பொண்ணைய அதுல உட்கார வச்சு ஊர்வல் நடத்தணும். சொந்தமா கார் வாங்கி கல்யாணம் நடத்தணும்னா எப்படி ஒரு 1500 ரூபாய் வேணும். 1500 ரூபாய் என்னங்கடா இது? 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கே மறுமலைச்சு வந்த மாதிரி புதுசா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க. சொந்த வீடு கட்டணா 2000 ரூபாய், 100 பட்டு புடவைக்கு 500 ரூபாய், கார் வாங்கி கல்யாணம் பண்ணனா 1500 ரூபாயா? என்ன கணக்குடா இது? இல்ல மாமா, காலையில ஆத்தங்கரையில இந்த லாட்டரி சீட்டை கண்டெடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் உளுந்தா என்னென்ன வாங்கலாம்னு கணக்கு போட்டு பார்த்தேன். இது போன மாசம் லாட்டரி சீட்ட. அண்ணா, நமக்கு சொந்த வீடு கட்ட முடியாதா? சொந்த வீடு கட்டலன்னாலும் பரவாயில்ல, அம்மாக்கு படையாவது எடுத்து கொடுக்கலாம் நினைச்சேன், அதுவும் முடியல. அத நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அக்காவுக்கு கல்யாணமே நடக்காத அண்ணா. நடக்குமா? நான் சீக்கிரம் பெரிய நாய், நிறைய சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். அல்லாதம்மா,